இந்தோனேஷியாவின் சுலாவேசி தீவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியில் சிக்கிய ஐந்தாயிரம் பேரை காணவில்லை என அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் மத்திய சுலாவேசி தீவில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஐந்தாக ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாலு டேங்லா ஆகிய கடலோர பகுதிகளை சுனாமி பேரலைகள் தாக்கியதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்தனர் இதுவரை ஆயிரத்தி எழுநூறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சுனாமியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பாலாரேகா பெடோடோ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பேரை காணவில்லை என அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது terus bertambah karena memang tim SAR gabungan yang dikoordinir oleh Basarnas terdiri dari TNI, Polri, Kementerian SDM, relawan bahkan masyarakat juga terus melakukan pencarian korban sehingga tercatat 1763 orang meninggal dunia.